Sri Parashakti Vidyala CBSE Class 4th Subject Tamil. வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் நான்காவது வகுப்பு மாணவர்களுக்குரிய 17வது பாடப்பகுதியில் உள்ள புத்தகத்தில் உள்ள பயிற்சிகள் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நேற்று பாடப்பகுதி முடிச்சிட்டேன், உங்களை நல்லா வாசித்து பார்க்க சொன்னேன் இல்லையா. இன்றைக்கி பக்கம் 117 இருக்கக்கூடிய சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா அது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்னல், இச்சொல்லிற்குரிய பொருள் மகிழ்ச்சி, நேர்மை, துன்பம், இரக்கம். என்ன வரும்? துன்பம். எனது துன்பம். அடுத்தது ரெண்டாவது அரசவை, இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அரச கூட்டல் அவை, அற கூட்டல் அவை, அரசு கூட்டல் அவை, அரச கூட்டல் வை. என்ன வரும்? அரசு கூட்டல் அவை. சரியா, ஈனால் அட்டிக் பண்ணி அரசு கூட்டல் அவை அப்படின்னு எழுதிக்கோ. அடுத்தது மூணாவது மண்ணுயிர், இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மண் கூட்டல் நுயிர், மண் கூட்டல் உயிர், மண்ண கூட்டல் உயிர், மண்ணு கூட்டல் உயிர். என்ன வரும்? மண் கூட்டல் உயிர். ஆவணால் அட்டிக் பண்ணி மண் கூட்டல் உயிர் அப்படின்னு எழுதிக்கும். ஃபஸ்ட்டு இன்னல் இச்சொல்லிற்குரிய பொருள் துன்பம், ஈனால் அட்டிக் பண்ணி துன்பம் எழுதிக்கும். அரசவை, இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அரசு கூட்டல் அவை. அடுத்தது மண்ணுயிர், இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மண் கூட்டல் உயிர். சரியா, அடுத்தது அகர முதலி, அடுத்த வினாவிடை இருக்குது, அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது அகர முதலி பார்த்து பொருள் அறிகன்னு இருக்குது. சரியா, அதுக்கு நான் பொருள் எழுதி உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன், அதை நீங்கள் பார்த்து நோட்டில் எழுதிக்கோ. சரியா, நன்றி மாணவர்களே. அடுத்தது அகர முதலி பார்த்து பொருள் அறிவுமா கொடுத்துருந்தேன் இல்லையா, அதை பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு வந்து ஆற்றோனா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னது? தனித்தற்கு இயலாத. என்னது? தனித்தற்கு இயலாத, சொல்ல முடியாத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவு உள்ளதும். அடுத்தது வியன் உலகம் அப்படின்னா என்னது? பரந்த உலகம். என்னது? பரந்த உலகம். அடுத்தது செவி சாய்த்தல் அப்படின்னா சொல்கிறத காது கொடுத்து கேட்குறது, சொல்வதை காது கொடுத்து கேட்டல். அடுத்தது கொடியோன் அப்படின்னா என்னது? தீயவன். என்னது? தீயவன். பரம்பரை அப்படின்னா தலைமுறை தொடர்பு. என்னப்பா? தலைமுறை தொடர்பு. ஆற்றோனானா தனித்தற்கு இயலாத, வியன் உலகம் பரந்த உலகம், செவி சாய்த்தல் சொல்வதை காது கொடுத்து கேட்டல், கொடியோன் தீயவன், பரம்பரை தலைமுறை தொடர்பு. சரியா, நோட்டில் எழுதிக்கோங்க. அடுத்து அடுத்த வகுப்பில் வினாவிடை பார்க்கலாம்.